சற்று முன் கல்யாணராமன் கேட்ட பரபரப்பு கேள்வி அதிர்ச்சியில் கோபாலபுர குடும்பம் கல்யாணராமன்ஜியை பத்தி நிறைய டைம் நம்ம கேட்டிருந்தோம் அவரு இந்த கைது நடவடிக்கை எடுப்ப கூட அவர் எங்க அவர் எங்க நமக்கு கேட்டிருந்தோம் நிறைய கேள்வி கேட்டிருந்தோம் எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க இன்னும் கல்யாணராமனை காணுமே அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டிருந்தோம் அவர் சமீபத்துல வந்து வெளியே வந்துரு பாராட்டு ரிலீஸ் ஆகி வெளியே வந்திருப்பார் போல் இருக்கு அப்ப வந்து ஒரு பேட்டி ஒன்று எடுக்கிறாங்க அதில் வந்து சில நறுக்கு தெரியக்கூடிய கேள்விகளும் சில உண்மைகளும் நமக்கு அந்த யூகத்தில் நமக்கு இருந்துச்சு ஆனா தெளிவா வந்து அவர் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு இந்த திராவிட சித்தாந்தம்ங்கிறதே வந்து நல்ல ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது அதாவது திராவிடம்ங்கிறது வந்து நமக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது அதாவது பிரிட்டிஷ்காரங்களால உருவாக்க பிரிட்டிஷ் அகாடமிங்கிற ஒரு கல்லூரியில் வந்து இது உருவாக்கப்பட்டு அங்க பயின்றவர்கள் தான் இந்த முன்னால் இருந்த நடராஜனு இந்த ஈவே ராமசாமி இந்த குரூப்பு பூராமே வந்து அங்க படிச்சுட்டு வந்த குரூப்பு தான் அங்க வந்து அவங்களால வந்து உருவாக்கப்பட்டது ஏன்னா நாடு வந்து சுதந்திரம் ஆயிடுச்சு இல்லையா ஆனா சுதந்திரம் வந்து முழுசா கொடுக்கக்கூடாது ஆவோ அது உண்மைதான் இன்னைக்கு வரைக்கும் எங்க சுதந்திரம் கிடைச்சிருக்கு இன்னைக்கு வந்து அயல் நாட்டுக்காரனோட ஆளுக தான் அங்கே வந்து ஆதிக்கம் அதிகமா இருக்கு இந்தியாவில் தோணுற மதமா வந்து இப்படி பரப்பிட்டு இருக்கிறானுங்க பாருங்க அதாவது இயற்கையா வர்றதுங்கிறது வேற அது அபிமானப்பட்டு இயேசுநாதர் இருக்காரு அப்படின்னா அவர் மேல வந்து ஒரு ஒரு பற்றுதல் கொண்டு ஒரு பக்தி கொண்டு அவர்கிட்ட போறது வேற அதை வன்முறையா வந்து திணிக்கிறாங்க பாத்தீங்களா இன்னைக்கு வரைக்கும் இதெல்லாம் வந்து எங்க போய் சொல்றது அதே மாதிரிதான் இன்னும் சில மதங்கள் இருக்கு இஸ்லாமிய மதம் அதே அது ஒண்ணு நமக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லையே இந்த அமீர் மாதிரி ஆள்லாம் வந்து கூக்குறள் பாத்தீங்களா இவங்க எல்லாம் மேல சந்தேகப்படணுங்கிற காரணம் என்னன்னா சமஸ்கிருதத்துக்கு பேசக்கூடாதா அப்ப உருதுல பேசலாமா அது மட்டும் உருது பேசலாமா அதுக்கு மட்டும் யாராவது இது வரைக்கும் வந்து எந்த கூக்குறலாம் கொடுத்துருக்கா பொதுமக்கள் இப்ப என்ன பொதுமக்கள் வந்து பேசவே முடியாத அளவுக்கு வச்சிருக்குது இந்த திமுக அரசு காரணம் இவங்களாம் வந்து பிரிட்டிஷோட கை கூலி அப்படிங்கிற மாதிரி அவர் தெளிவா தெல்ல தெளிவா வந்து அண்ணா இப்ப கல்யாண ராமன்ஜி வந்து தெளிவுபடுத்தி இருக்காரு அது மட்டும் இல்லாம அவருக்கே வந்து உயிர் அச்சுறுத்தல் எல்லாம் இருந்தது அதாவது என்னை கைது பண்ணி கொண்டு வரதுக்கு வந்து எந்த நடவடிக்கையுமே கிடையாது உண்மையிலேயே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நான் பேசுனது வந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இருந்து அரஸ்ட் பண்ணிருக்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு வழக்கெல்லாம் இருக்கு அதுல வந்து அரஸ்ட் பண்ணிருக்கணும் இதுக்கு முன்னாள் வழக்கெல்லாம் வந்து கொண்டு வருவாங்க அதெல்லாம் கொண்டு வர இதை தான் கொண்டு வரணும் என்ன அர்த்தம் திட்டமிட்ட சரி அதாவது இந்து மக்களுக்காக வந்து குரல் கொடுக்குறேன் வாய் பேச கூடாது அப்படிங்கறக்காக இந்த அரசு இது என்னை ஒண்ணும் பண்ண முடியாது இதுல என்ன ஒரு காமெடி நடந்திருக்கு அப்படின்னா அவரே சொன்ன வாக்கு மூலம் என்ன ஒரு காமெடி இதுக்காக வந்து என்னை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா நிறைய வந்து ஒட்டு கேட்கிறாங்க போன்ல வந்து அதான் முதல் நாள் வந்து என்னை கைது பண்றதுக்கு முதல் நாள் இந்த திராவிட சித்தாந்தம் வந்து எப்படி வந்தது இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு அதை வந்து ஒரு திரைப்படமா எடுத்து திரைப்படம் எடுக்கணும் அப்படின்னு நான் போன் மூலியமா வந்து பேசிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டு அடுத்த நாள் வந்து என்னை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க ஏன்னா இந்த படம்லாம் எடுக்க கூடாது எடுத்தா இவங்க குட்டலாம் வந்து வெளிப்பட்டு போயிடும்னு அவங்களுக்கு பயம் அது